யம்மியான கேஎஃப்சி ஸ்டைல் பிரெட் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ் கூட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சாஸும் மயோனைஸும் வச்சு நம்ம சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேஎஃப்சி ஸ்டைலில் நம்ம சூப்பராக ஒரு பிரெட் ஃப்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணுற ஒரு ரெசிபி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், ப்ரௌன் பிரெட் ஆகட்டும், ஸ்வீட் பிரெட் ஆகட்டும், எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து ப்ரௌன் பிரெட் தான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா உப்பு மட்டும் நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் சேர்த்துனேன், அதுவே போதும்னு நினைக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கார்ன் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுவாங்க டிப் பண்ணிவிட்டு. கார்ன் எங்கிட்ட இல்லை, அதனால் வந்து நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதுவுமே வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும், அதனால் ஓட்ஸ் இருந்தாலும் இதுலேயும் பண்ணலாம் நம்ம. இப்போ இந்த 5 பிரெட் ஸ்லைஸோட இந்த ஓரமெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதெல்லாம் வந்து பிரெட் கிராம்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி 4 ஸ்லைஸஸாக இப்படி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஒரு மீதமாகிற பிரெட் ஸ்லைஸஸ்லாம் நம்ம இப்படி எடுத்து ஒரு டப்பாக்குள்ளே சேர்த்து வச்சோம்னா நமக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுறப்ப நமக்கு பிரெட் கிராம்ஸ் வேணும் அப்படின்னா கட்லெட்லாம் பண்ணுறப்ப இது வந்து யூஸ் ஆகும். இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டுடலாம் நம்ம. இந்த பேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், மீடியமாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நம்ம இது கலந்துக்கலாம். இதை நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பீசஸை, இதில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு இந்த இதில் நம்ம போட்டு நல்லா சூப்பராக டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதை வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இந்த ஓட்ஸில் இருக்கிற இதுதான் வந்து இப்படி ஒரு கலர் நல்லா பிடிச்சிடுச்சு. இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஓட்ஸ்லையும் டிப் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள் இப்படி போட்டுடலாம் நம்ம. இந்த பத்துக்கு நம்ம எடுத்துடலாம். நம்ம யம்மியான கேஎஃப்சி ஸ்டைல் பிரெட் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ் கூட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சாஸும் மயோனைஸும் வச்சு நம்ம சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். கேஎஃப்சி ஸ்டைலில் செஞ்ச பிரெட் ஃப்ரை சூப்பராக ரெடியாக இருக்குது. இது உண்மையாலுமே யம்மியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு பார்ட்டிக்கு, பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரியெல்லாம் கூட நம்ம சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். இது பார்த்தீங்கன்னா நல்ல சாஸ் கூட மயோனைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது யம்மியாக இருக்கும். நம்ம வீட்லேயே இது கேஎஃப்சி பிரெட் ஃப்ரைஸ் சூப்பராக செஞ்ச அசத்தெல்லாம் நம்ம வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.